வணக்கம். உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்பில். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ப்ளஸ் வந்து என்னோட வேலையை வந்து ஒரு ப்ளாகாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து இன்றைக்கி எடுக்கிறேன். என்ன வேலை அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேங்க. வேலை வந்து வீடியோகிராஃபி அண்ட் ஆல்சோ ஃபோட்டோகிராஃபி. ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஜேபியில் வந்து ஒரு ஷூட் கிடச்சிச்சு, ஒரு ப்ராஜெக்ட். ஸோ எங்களை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா வந்து ஜெய் விஷன் வீடியோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி சுங்காய்சிப்பூரில் இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய குருவும் கூட ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியில் பல நுணுக்கமான விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். ஸோ அவரும் நானும் சேர்ந்து தான் வந்து இந்த ஷூட்டுக்கு போனோம். ஆக்சுவலாக அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி பார்த்துக்கிட்டாரு, நான் வந்து வீடியோகிராஃபி பார்த்துக்கிட்டேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ஜெய் ஷூட்டில் என்னென்ன பண்ணோம், ஒரு ஃபோட்டோகிராஃபர்னால் எப்படி, அவங்களோட வழிகள் வேதனைகள், அவங்க வேலை எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி தான் இந்த ப்ளாக் இருக்கும் போது. ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், பல நல்ல விஷயங்களும் தெரியாத விஷயங்களும் உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொதல் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த வீடியோ முழுக்க வந்து என்னோடய வாய்ஸ் லைட்டாக மூக்கடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சளி பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனால் வாய்ஸ் வந்து அவ்வளோ நல்லாலாம் இருக்காது, நார்மலாகவே கேவலமாக தான் இருக்கும். இப்போ மேட்ருக்கு வருமே, ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஜாமாவில் காடிலாம் ஏற்றி வச்சு, சி காடியில் ஜாமாவை எல்லாத்தையும் ஏற்றி வச்சு இங்கே எது கிளம்புறதுக்கு ஒரு 7-7.5 அப்படி ஆயிடுச்சு. ஸோ 7-7.5 இங்கேருந்து புறப்பட்டு ஒரு 1-2 அங்கே போய் ஜேபியில் சேர்ந்துடலாம். சேர்ந்த பிறகு வந்து ஹோட்டலில் பிரைடை மொதல் கெட் ரெடி ஷூட் எடுக்கணும். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலம் முகூர்த்தனால வந்து அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டு ஷூட்டெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இங்கே தான் அங்கே நாங்கள் புறப்பட ஆரம்பித்தோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பயணமாக இருந்தது அந்த பயணம். பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நாங்கள்லாம் போனோம். ஆக்சுவலாக இங்கே வந்து சேர்ந்த பிறகு ஒரு கடைக்கிட்ட வந்தோம். ஸோ சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு மணி இப்போயே பார்த்திங்கன்னா 2 ஆகும்போது. ஸோ 3 மணிக்கு பார்த்தா நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கோயிலுக்கு போயிருக்கணும். நான் நினைக்கிறேன் மொதல் கெட் ரெடி ஷூட் இருக்கும். ஸோ ஹோட்டலுக்கு மொதல் போயிருக்கணும். நாங்கள் ஹோட்டல் போயிட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கெட் ரெடி ஷூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்கு போவோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அதோட வந்து 7:30 வரைக்கும் வெட்டிங் நடக்கும். ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணோம். ஸோ மொதல் இங்கேருந்து ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பணும். என் ஃபேஸை பார்த்தாலே உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் எனக்கு செம்ம டயர்டாக இருந்துச்சு, ட்ராவல் பண்ணிட்டு வந்தது. ஸோ செம்ம ஒரு தூக்கம், பட் வந்து தூங்குறதுக்கு எங்கள் எங்களுக்கு டைமே கிடைக்கல. நாங்கள் அங்கே வந்து சேர்ந்ததே 2:00 விடியற்காலை 3 மணிக்கெலாம் நாங்கள் வந்து பிரைட் ஷூட்டில் இருக்கணும். அந்த காரணத்தினால வந்து எங்களால் தூங்க முடியாது. ஸோ அந்த கடையை தள்ளி பக்கத்தில் தான் வந்து ஷான் அண்ணனோட வீடு இருந்துச்சு. ஷான் அண்ணன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னல ஜெய்குமார் அண்ணனோட குரு மாதிரி ஃபோட்டோகிராஃபி எடுக்க வந்திருக்காருன்னு. ஸோ அவரோட அண்ணன் தான் வந்து ஷான் அண்ணன். ஸோ மொத்தம் 4 பேர் அங்கே நாங்கள் போயிருந்தோம் ஜேபிக்கு. ஜெய்குமார் அண்ணன், ஷான் அண்ணன், நான், அப்புறம் வந்து மதியண்ணன். ஸோ 4 பேர் மொத்தம் நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஸோ மொதல் இங்கேருந்து கிளம்பி நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே தான் அங்கே போனோம். அந்த வீட்லேருந்து குளிச்சுட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஜெய்குமார் அண்ணன், அப்புறம் வந்து நான், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஷூட்டுக்கு போயிருந்தோம். ஷானனும் மதியண்ணனும் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ V8 ஹோட்டல்னு ஜேபி ஸ்கூடாயில். ஸோ இங்கே தான் வந்து மொதல் வந்து கெட் ரெடி ஷூட் அப்படி வந்து எடுக்க போகிறோம். கெட் ரெடி ஷூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் வந்து ரெடி ஆகுறது கல்யாணத்துக்கு. ஸோ பொண்ணு புடவை கட்டியிருப்பாங்க, மாப்பிள்ளை வேட்டி சட்டையெல்லாம் போட்டிருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே அழகாக சினிமேட்டிக்காக நிறையா ஷார்ட்ஸ் எடுத்து ஸோ அது ஒரு வீடியோவாக செய்ய போகிறோம். ஸோ ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் அங்கே இருக்கிற ஜெய்குமார் அண்ணன். ஸோ அவரோட பேஜ், IG பேஜ் லிங்க் நான் அப்புறமா நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கிரேட் ஃபோட்டோகிராஃபர். உங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா எல்லா ஃபங்க்ஷனும் செய்வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த கெட் ரெடி ஷூட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து அது ரூமுக்குள்ளே பண்ணுவாங்க, பட் அந்த ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் வந்து அது கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து வெளியே வந்து அந்த காரிடோரில் வந்து ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துக்கிருந்தோம். செம்ம அழகாக வந்துச்சு. ஸோ இந்த ஷூட்டை முடிச்சிட்ட பிறகு தான் நாங்கள் வந்து அடுத்த கல்யாணத்துக்கு வந்து போகிறோம் இந்த பிரைடோட. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கு வந்து கெட் ரெடி ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்கள வந்து கோயிலுக்கு வர சொல்லிட்டோம், நாங்களும் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள்ளை காடி விட்டு இறங்குறது, பொண்ணு காடி விட்டு இறங்குறது அப்படிங்கிற மாதிரி வழக்கமான ஷார்ட் நடந்து வர்றது, தாலி கட்டுறது, மிஞ்சி போடுறது, இது எல்லாமே அங்கே நடந்துச்சு. ஸோ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து எப்படி ஒரு வீடியோகிராஃபரும் ஒரு ஃபோட்டோகிராஃபரும் வந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்டேருந்து வந்து ஷார்ட்ஸை வாங்குறாங்க, அங்கே நடக்கிறது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சவுண்டோடு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் அந்த தாலி கட்டுற சீன்லாம் அப்படி நெருப்பாக பறக்கும். பல பேர் வந்து மறைச்சிக்குவாங்க, பூசாரி மறைச்சிக்குவார்.
ஸோ வந்து அவங்க பொண்ணு மாப்பிள்ளை மேலே நிழல் விழுவோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்த்து கீத்து நவுத்தி ஆளுங்களை அந்த க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே வந்து போதும் போதும் ஆயிரும் எங்களுக்கு. ஓகே அக்கா, ஓகே நீங்க என்னையே பாத்துக்கிட்டே இருங்க, அண்ணன் வந்து கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சுட்டு திரும்பி அண்ணனை பாக்கணும் இப்படி. ஓகேவா? ஓகே, 1 2 3. கேமரா பாக்காதீங்க, கேமரா பாக்காதீங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்க, கேண்டிடா இருக்கணும். மொதல் கரெக்டாக பண்ணிக்க, கேமரா பார்க்கல. ஓகே, ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபராகவும் வீடியோகிராஃபராகவும் என் சப்ஸ்கிரைபர் கிட்டே இந்த வீடியோ பார்த்துருக்கிட்டே நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள பொண்ணு மாப்பிள்ளையை வந்து மறைச்சி நடக்கிறத வந்து நிப்பாட்டுங்க. கேமரா வந்து ரொம்ப தாண்டி க்ராஸ் பண்ணி கேமராமேன்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு அதை பார்த்துக்கோங்க. அங்கே வச்சிருக்கிற லைட் எல்லாத்தையும் மறைக்காதீங்க. ஸோ ஃபோன் எடுத்து நீங்கள் ஃபோட்டோ பிடிக்குன்னு போவீங்க. ஸோ ஆனால் வந்து எங்கள் கேமராவில் பிடிக்கப்படுற அந்த சில நல்ல ஃபோட்டோஸ் தான் வந்து அவங்களோட ஆல்பமில் வந்து அது ஒரு மெமரிஸாக மாறும். ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபரோட வேலையை சுலபமாக்குறதும் கஷ்டமாக்குறதும் வந்து உங்களோட கையில் தான் இருக்கிறது. ஓகே, இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்கண்ணா, ஸோ இப்போ வந்து டைம் வந்து 8:30. ஸோ 8:30 வந்து ஒரு வழியாக கல்யாணத்தோட ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டு எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ மாப்பிள்ளலாம் வந்து இன்னும் அங்கே தான் இருக்காங்க, முன்னாடி நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ என்னதுன்னா வந்து ப்ரீ ஷூட் எடுக்கணுமா, வெட்டிங்கும் முடிஞ்சு பட் வெட்டிங்கோட ப்ரீ ஷூட் இதுக்கு மேலே தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ வந்து இந்த ஜேபியில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, எனக்கும் தெரில. ஸோ அந்த இடத்துக்கு போன கையோட அது எந்த இடம் எப்படி எடுத்தோம் ஷூட்டு அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். பட் மொத்தமாக இன்றைக்கி வெட்டிங் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா செம்மையாக வந்திருக்கு, ப்ளஸ் வீடியோ வந்து தரமாக வந்திருக்கு. ஸோ வந்து அதோடய ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோட லாஸ்ட்லேயோ இல்லை நடுவுலையோ அங்கங்கே எங்கேயாச்சும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அங்கேருந்து எடுக்கப்பட்ட சில வீடியோ காட்சிகள் தான் அது. ஸோ அதுவும் கூட இன்னும் நாங்கள் கலர் கிரேட் பண்ணலை, சரியாக வந்து மியூசிக்லாம் அட்டாச் பண்ணலை. சும்மா இந்த வீடியோவில் காட்டுறதுக்காக வந்து சில பல காட்சிகள் எடுத்து போட்டு நானே பண்ண ஒரு விஷயம் தான் அது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து சில கடல் காட்சிகளை எடுத்திருப்போம். ஸோ அதை தான் வந்து நாங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக வந்து அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்தோட பேர் வந்து ஃபாரஸ்ட் சிட்டி, ஜேபியில் இருக்குது. செம்ம ஒரு அழகான இடம். ஸோ ஃபாரஸ்ட் சிட்டியில் வந்து அவங்களோட ப்ரீ வெட்டிங் ஷூட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ரிஜிஸ்டரோட ஃபோட்டோவையும் வீடியோவையும் எடுக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம். ஸோ அந்த ஃபாரஸ்ட் சிட்டியில் நடந்த சில விஷயங்களையும் அந்த ரிஜிஸ்டரில் நடந்த சில விஷயங்களையும் அப்படி கடை கடைன்னு காட்டுறேன், சக்கு சக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அங்கேயும் ரிஜிஸ்டர்லேயும் சில வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். ஸோ அங்கே எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நேராக அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 2-3 ஷாட் அந்த பொண்ணு வந்து விளக்கேற்றுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட கொஞ்ச நேரம் எங்களுக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு 4 மணி நேரம் டிவைஸ் எல்லாத்தையும் போய் சார்ஜரில் போட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் முடிஞ்சுன்னா ஜேபி ஷூட்டு ஓவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டின்னருக்கு முன்னாடி வந்து ஒரு கெட் ரெடி ஷூட் இருந்துச்சு மாப்பிள்ளைக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்திருக்கோம் அதே ஹோட்டலுக்கு.
ஸோ ஆக்சுவலாக வந்து ரெஸ்ட் எடுத்த டைமில் வந்து நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை, செம்ம தூக்கமாக இருந்தனால அடித்து போட்ட மாதிரி நான் போய் தூங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ஷூட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். ஒரு சாயங்காலம் 7 மணி இருக்கும். இப்போ 8 மணிக்குள்ளே நம்ம டின்னர் நடக்கிற அவங்க வீட்டுக்கு வந்து போய் ஆகணும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து காடி வர்ற மாதிரி ஒரு கொன்வு அவங்க செய்கிறாங்க, அவங்களோட காடி எல்லாத்தையும் வச்சு. ஸோ அந்த காடி எல்லாத்தையும் வந்து சில ஷூட்டுங்க எடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டின்னருக்கு போக போகிறோம். ஸோ அங்கே நடந்த சில நிகழ்வுகளுங்க வந்து அப்படியே சக்கு சக்கு சக்குன்னு காட்டுறேன். நம்ம சில வீடியோஸாக பார்த்துட்டு அப்படி போகலாம். என்னடா ஃபோட்டோவோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இடினு காடியில் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு 11 அளவுலேயே வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிற காரணத்தினால டயர்டில் அப்படியே போய் அசந்து தூங்கிட்டோம். ஸோ அதனால் நான் வீடியோ எடுத்து எதுவுமே நான் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ இது வந்து அதுக்கு மறுநாள். ஸோ நாங்கள் ஃபாரஸ்ட் சிட்டியில் போயிட்டு எடுத்த ப்ரீஷூட்டில் வந்து அந்த இடத்த பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் வந்து அந்த இடத்த பற்றி வந்து ஷான் அண்ணகிட்டையும் மதிய அண்ணகிட்டையும் சொன்னோம். ஸோ அவங்களும் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்புற அந்த கேப்பில் வந்து நேராக ஃபாரஸ்ட் சிட்டியில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஸோ ஒரு நைட் அங்கே நல்லா வந்து லேப்பாக பண்ணிட்டு மறுநாள் வந்து காலைல வந்து நம்ம ஈப்போ போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபாரஸ்ட் சிட்டிக்கு போனோம். ஸோ அதோட சில காட்சிகள்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அன்றைக்கி இரவில் வந்து அந்த அழகான கடலை ரசிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ மறுநாள் ஏஞ்சி குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈப்போக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ வந்து இதுதான் நடந்துச்சு அந்த ஜேபி ஷூட்டில். ஸோ ரொம்ப ஜோக்காக பண்ணுச்சு அந்த ஷூட்டு. ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இத்துடன் வந்து அடுத்த வீடியோவில் இல்லை அடுத்த வ்ளாகில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரோகேஸ்வரன். பை பை.